இலங்கையின் பஞ்ச நிலைமைதான் இன்று இணையமங்கும் பேசு பொருளாயிற்று. பொருளாதார ரீதியில் பாரிய பாதிப்பு. உதவியா ஆக்கிரமிக்கும் முயற்சியா அறியாமல் குற்றச்சாட்டுகளோடு குழப்பத்தில் பலரது மனதில் புதிர் கேள்விகள் எழுந்தாயிற்று. மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், எரிவாயு, எரிபொருள், பால் பவுடர், பான், பருப்பு, அரிசி, கோதுமை, இன்னும் பல உணவுப் பொருட்கள் கடும் விலை உயர்வாயிற்று. வாகனங்களை நிறுத்திவிட்டு கொள்கலன்களை குழந்தை போல கையில் ஏந்தியவாறு வரிசையில் காத்து நிற்கும் நிலை தொடர்கதையாயிற்று. பல மணி நேரங்கள் தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் இருள் சூழும் நிலையும் இன்று வந்தாயிற்று. கையில் இருந்த காசுகள் எல்லாம் கரைந்து போயிற்று. கடன் கேட்டு போனால் பெற்று வருவது ஏமாற்றம் ஒன்றே மிச்சமாயிற்று. உள்நாட்டு யுத்த காலங்களில் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து உயிர் பிழைத்தால் போதுமென்று நம்மை காக்க கடல் தாண்டி படகேறி பயத்தில் இரவோடு இரவாக அகதியானோம் அன்று. பொருளாதாரமின்றி வறுமை தொடர, வயிறு காய, பசியை போக்க மீண்டும் அகதியாகிறார்கள் நம்மவர்கள் இன்றும் அங்கு. கடன் சுமை இலங்கையின் கழுத்தை நெரிக்க வறுமையின் நிலை ஏழைகளின் வயிற்றை அல்லவா நெரிக்கின்றது. இந்நிலை தொடருமானால் நம்மவர்கள் நிலை என்னாகும் என்ற கேள்விகளோடும் அச்சங்களோடும் சா சூட்டி யாழ்.